வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு புது திங்ஸா ஸ்நாக்ஸ் ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். அதுக்கு மைதா மாவுல செய்ய போறோம். கோதுமை மாவுலையும் செய்யலாம், இருந்தாலும் இதுல செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஒரு 5-6 நாளைக்கு வச்சிருந்து இது சாப்பிடுறது. வெந்தயக்கீரை கிறிஸ்பி ரோல். இது முதல்ல இப்போ செய்யறத பார்க்கலாம். அதுக்கு வந்து வெந்தயக்கீரை 2 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு ரவை. நான் வந்து 1 கப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதனால 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து இது அப்புறம் இதில் வந்து கலக்கிறதுக்கு ஓமம், கொஞ்சம் உப்பு, எள்ளு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் இதில் சேர்க்கணும். எண்ணெயும் ஊற்றி முதல்ல பிசைஞ்சுக்கணும். இதில் வெந்தயக்கீரை எல்லாம் போட்டு பிசையறதுக்கு முன்னாடி வெந்தயக்கீரையை எண்ணெய் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கலாம். பத்த வச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் மட்டும் இல்லை, வேகிற அளவுக்கு இல்லை. எண்ணெயில் வெந்துடும் இல்லையா, அதனால சும்மா அந்த ஈரப்பசை போகிறதுக்காக தான். அது கொஞ்சம் ஜீரகம் மட்டும் இதில் கலந்துக்கலாம். மற்றதெல்லாம் மாவில் போட்டு பிசையிறது, இது ஜீரகம் மட்டும் கொஞ்சம். இதில் போட்டு பிசைஞ்சிட்டு இதில் வெடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த கிறிஸ்பு வர்றதுக்காக இந்த பதிர்பேணிக்கெல்லாம் செய்வாங்க. இதுல நெய் ஊத்தி, மைதா மாவே தான், இதுல நெய் ஊத்தி கலந்து ரெடியா வச்சுக்கணும். அப்புறம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மாவு பிசைறோம் இல்லையா, சப்பாத்தி மாதிரி நல்லா கெட்டியா பிசைஞ்சிட்டு நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சுக்கணும். அது மேல இந்த நெய் கலந்து வச்சிருக்கோம், மைதா மாவை தடவிட்டு இன்னொரு தடவை மடிச்சு அப்புறம் தேய்ச்சிட்டு ரோல் பண்ணி போடணும். இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுல போட்டுருவோம். 2 கப்புக்கு 1 கப்பு அளவு 1-2 கட் பண்ணி மைதாவை கட் பண்ணிட்டோம்னா, நான் இப்போ 1 கப்பு மைதா எடுத்துக்கிறதுனால 1/2 கப்பு அளவு இருக்கும் இந்த வெந்தயக்கீரை. 2 நிமிஷம் வளர்க்கணும் போதும், அந்த கீரை வாசம் போகிற அளவுக்கு மட்டும். இது ஆர்டோட போடணுமா சூத்தோட போட்டுருணுமா? ஆர்னவுலையும் போகல போகல. கரெக்டாக 2 நிமிஷம் போதும். கொஞ்சம் நான் கீரை பச்சையா இருக்கிறதுனால வராம இருக்கிறதுக்காக அது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இது அந்த நெய் நெய் மைதா தடவி போடுறதுனால. இதுல பெருங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், அதை மறந்துச்சேன். ஓமம் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் வேகமும் அவசியம் இல்லை. வேகமும் அவசியம் இல்லை. மேத்தி பத்திரின்னு சொல்லுவாங்க அந்த நார்த் இந்தியாவில். இது அந்த இதை வந்து வடை மாதிரி தட்டியும் போடுவாங்க. அந்த ஒரு தட்டை டைப்ல, ஆனா சுருண்டு வரும். இன்னும் 1 நிமிஷம் மட்டும். வெந்தயக்கீரை 1 கப்பு மைதா, 1/4 கப்பு ரவை. ஓமம் அப்படியே கையில தேய்ச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஓமத்தை கையில் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி நசுக்கிட்டு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அது 1 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், கருப்பு எள்ளும் போடலாம். அது மாவு வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளை எள்ளு. மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாப்பொடி, உப்பு இங்கே வச்சுருந்தேன் அதனால் அதுவும் போட்டேன். போட்டு எண்ணெய்
ரெண்டு ஸ்பூன் போதும். இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது, ஊறணும் கொஞ்சம். ரவை இருக்கிறதுனால அப்பதான் நல்லா இருக்கும். இதை இப்படி மாவு பிசைஞ்சிட்டு இப்படி பிடிக்கல, இந்த இப்படி பிடிச்சோம்ல அந்த அளவுக்கு எண்ணெய் ஒரு கப்புக்கு நல்லா தாராளமா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஊற்றலாம். இப்ப இது கலந்தாச்சு. பெருங்காயமும் போட்டலாம். பெருங்காயம் வாசம் கம கமன் இருக்கு. புது டப்பா இன்னைக்கு ஓபன் பண்ணுச்சு, அதனால இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். முதல்ல கீரை எல்லா பக்கமும் படுறாப்புல பிசைஞ்சுக்கிட்டு சும்மா நார்மல் வாட்டரை ஊற்றி கெட்டியமா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாதிரி டவ், ஆமா, நல்ல தீனி மாதிரி ரிப்பன் பக்கடா டைப்ல ஒரு வாரம் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எல்லா பக்கமும் கலந்தாச்சு. இப்ப தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். நல்லா ரவை ஊறுறதுக்காக தான், அந்த மாவும் ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறது. சப்பாத்தி கணக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவு. ஆமா, பிசைஞ்சிட்டு அப்புறம் போடுறப்பவும் லேசா கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். தண்ணி போதும், ரவை இழுக்கும் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவு மட்டும். சரியா இருக்கும். பத்து நிமிஷம் ஊறணும். அது ஊறணும். அதுக்குள்ள இந்த இதையும் மாவர ஊற வச்சு வச்சிருக்கலாம். இதுல நெய்ய நல்லா ஒரு 3 ஸ்பூன் ஊத்தலாம். நல்லா கெட்டியமா கலக்கி வச்சுக்கணும். இது மைதா மாவு தான். ஆமா, இது மைதா மாவு தான். அந்த சப்பாத்தி மாதிரி அதை தேய்ச்சு அது மேல இதை தடவிட்டு திரும்பவும் மடிச்சு வச்சு தேய்ச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா கிறிஸ்பா வந்துடும். எண்ணெய் லட்டி கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும். தட்டம் மாதிரியா, அது மாதிரியும் செய்யலாம். இந்த ரோல் பண்ணி செய்யலாம். 2 நிமிஷம் காமிக்கிறேன் செய்யறப்போ. இந்த ஊட்டி வர்க்கி எல்லாம் இருக்கும்ல, ரோல் ரோலா அது மாதிரி இருக்கும். வடைய அப்படியே தட்ட அளவுக்கு மெலிசா செய்ய மாட்டோம். அது மாதிரி வரும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு எண்ணெயில போடுறப்ப பாக்கலாம். கொஞ்சம் தேய்ச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அடுப்பத்தை வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல அதை திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நல்லா கையில நல்லா சாஃப்ட் மாதிரி பிசைஞ்சிட்டு நமக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இத்த பெரிய பாலா, அதாவது ஒரு சப்பாத்தி செய்ய இந்த கல்லு சைஸுக்கு அவங்க அவங்களுக்கு தேய்க்கிறதுக்கு தகுந்தாப்புல எடுத்து இது மாதிரி தேய்ச்சிக்கணும்.
இது மொத்தமாக இருந்தாலும் மெலிசாக இருந்தாலும் கவலை இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ அந்த ஐசிங் மாதிரி பண்ணி வச்சோம் இல்லையா, மைதா மாவும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டு எல்லா பக்கமும் தடவிக்கணும். அதாவது சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சில சமயம் எண்ணெய் தடவி செய்வோம் இல்லையா, அந்த டைப்பில் இது மாதிரி செஞ்சோம்னா நல்லா லேயர் லேயராக கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இதை இப்படி தடவுறது. அதுவும் மாவு கலந்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் திரும்பவும் இதை மடக்கிடணும், திரும்பவும் மடக்கிட்டு இதுலேயும் கொஞ்சமாக கரண்டிலேயே செஞ்சாதான் வரும் போல இருக்கு. இது பிரஷ் எண்ணெய்க்கு மட்டும்தான் ஆகுது. நல்லா எல்லா பக்கமும் கத்தியில தடவிக்கலாம். இதையும் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அடிச்சிடலாம். நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துடும். இது கொஞ்சம் சபகமான சா மாதிரி இருக்கு. மாவை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இதை தேய்ச்சிட்டோம்னா நமக்கு மெலிசா கிடைக்கும். அதாவது மெலிசா வட்ட வட்டமாகவும் எடுக்கலாம். இந்த இப்போ ரிப்பன் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணதை வந்து நம்ம திருப்பியும் சின்ன சின்னதாக இப்படி அமுக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா வரவரெல்லாம் சிம்ல வச்சு எடுத்து எண்ணெய் மாவு தொட்டு கம்மியே நல்லா வருது. ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நல்லா இது மாதிரி செஞ்சு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் இந்த வெந்தயக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா, இதில் கரம் மசாலா கூட கலந்துக்கலாம். நல்லா ஒரு சிலருக்கு அந்த வாசம் பிடிக்கும் இல்லையா, அது கூட கலந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஓமம்ட்டும் கலந்துருக்கேன், ஓமம் ஜீரகம் இதெல்லாம் கரம் மசாலா கலந்து நல்லா பொறுமையாக கொஞ்சம் வேக விடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். நான் ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இதெல்லாம் அதுக்குள்ளே தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக மட்டும் தேய்ச்சி போட்டுடலாம். எம்பி வருது, எலும்பி வருது. எத்தனை போடலாம் இதுல? இப்ப நான் ஊத்தி இருக்கிறதுக்கு 5 போட்டு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகணும் இல்லையா? ஆமா,
அப்பதான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். கொஞ்சம் நின்று வெந்ததுன்னா தான் நல்லா கிறிஸ்பா ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றாப்புல மாவு வெந்திருக்கும். மைதா மாவு போடுறோம், நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும், சாப்பிடறதுக்கும் டேஸ்டியா இருக்கும். நல்லா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வந்தோம்னா கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் உடம்புக்கு ஹெல்த்தி வேற வெந்தயக்கீரை செஞ்சதுனால கசப்பு பிள்ளைங்க சாடாமல் இருக்கிறதுங்கிறதுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதுங்க சத்தப்படாமல் சாப்பிடுவோங்க. இது கொஞ்சம் நேரம் வேக நல்லா விடணும். பாருங்க ஒரு ஈடு எடுத்தாச்சு, கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க, கலர் பாருங்க அழகா இருக்கு பாருங்க, டேஸ்டியாவும் இருக்கும். இன்னொரு வீடு வெந்துகிட்டு இருக்கு, இன்னொரு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. அனந்தகலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அனுப்புங்க. அங்க பாருங்க பிஸ்கட் மாதிரி பாருங்க, சுடுது நல்லா இருக்கு பாருங்க, அப்படி கிறிஸ்பா இருக்கு, உடையுது பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பெல் பட்டனை மறக்காம அமுக்குங்க. வேறொரு வீடியோல உங்க திருப்பியும் சந்திக்கிறோம். பாய் பாய் சொல்லு. வேற ஒரு வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நலம் தானா சேனலுக்கு. தேங்க்யூ. ரோலா போடணும்னா போடலாமே. வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டா ஓகே. அந்த சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிட்டு அதுல அந்த நெய்யும் மைதாவும் கலந்தத அதுல ரெண்டு தடவை தேய்க்கிறோம் இல்லையா, தேய்ச்சிட்டு இதே மாதிரி நீட்டமா ரிப்பன் மாதிரி வெட்டி அதுல இந்த சைஸுக்கு வேணுங்கிறதுக்கு தகுந்தாப்புல இது மேலயும் கொஞ்சமா சும்மா லேசா அப்ளை பண்ணிட்டு இந்த இப்படி ரோல் பண்ணி அதுல போட்டு எடுத்தோம்னா அதுவும் நல்லா இருக்கும். இதை இப்படி போட்டு மேத்தி ரோல். பேர் என்ன? மேத்தி கிறிஸ்ப் ரோல். எடுக்குது ஓ இல்லு, சூப்பரா இருக்கு. இது ரோல் டிசைன் நல்லா அமைக்க விடுது. கடைசி எந்த மட்டும் மைதால கொஞ்சம் தொட்டு தடவிட்டு இது நசுக்கிட்டு சூப்பரா வந்துருக்கு பாருங்க. என்ன நல்லா வந்துருக்கு, நல்லா கிறிஸ்பா இருக்கு. இது வச்சிருந்து சாப்பிட அவங்க அவங்க காரத்துக்கு தந்தாப்புல நல்லா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், சுள்ளுன்னு போட்டுக்கலாம். நான் மீடியமா கரெக்டா போ இருக்குது சாப்பிடறதுக்கு பிள்ளைங்களுக்கு தகுந்தாப்புல. சில்லி பிளேக்ஸ் கூட வேணும்னா போடலாம். இதுல கரம் மசாலா போட்டோம்னா இன்னமும் கூட டேஸ்ட் அந்த வாசம் இருக்கும். உடையாம வருதா எட்ஜு மட்டும் இல்லையே சார். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. அவங்க உங்களுக்கு
செய்யறதுக்கு ஈஸியா, இது செஞ்சதுக்கு ஈஸியா இருந்தாலும் இது மாதிரியும் செஞ்சுக்கலாம், அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். நல்லா சிம்ல வச்சு பொறுமையா வேக விட்டு எடுத்தோம்னா நல்லா பொற பொற பொறன்னு வரும் பாத்தீங்களா. அப்படியே பிஸ்கட் மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கு. ரோல் எல்லாத்தையும் உடச்சு உடச்சு விடுறீங்க, இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு காண்கிறதுக்காக எல்லாத்தையும் உடச்சு உடச்சு விடுறீங்க. அவ்வளவுதான், ஒரு வாரத்துக்கு வச்சிருந்து கூட சாப்பிடலாம் இது. அதனால டீ ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நினைக்காதீங்க, பிடிச்சிருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வெந்தயக்கீரைங்கிறது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம், எப்படி ஒரு திசைன்னா சாப்பிட்டு பாருங்க. நலம் தானே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஒரு ஐட்டத்தோட அதாவது ஸ்நாக்ஸோட பார்க்கலாம் அடுத்த வாரம்.